ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப சுவையான ஆரோக்கியம் நிறைந்த வெள்ளை குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெள்ளை குருமா சப்பாத்தி, ரொட்டி, பரோட்டாவுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற போதே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம். வாங்க இப்போ வெள்ளை குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குருமாவுக்கு வேணுங்கிற தேங்காயெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திக்கோங்க. இது கூட அரை டீஸ்பூன் தனியா, ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, மூணு லவங்கம், அப்புறம் சின்னதாக ஒரு ஏலக்காய். ரொம்ப பெருசாக சேர்க்க வேண்டாம், சின்னதாக ஒன்று சேர்த்துட்டிங்கன்னா போதும். இது கூட ஒரு டீஸ்பூன் கசகசா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அஞ்சு பல் பூண்டு, அப்புறம் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய். நான் மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், நீங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட ஏழு எட்டு முந்திரி பருப்பு. இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குருமாவுக்கு தேங்காய் உள்ளது தயாராகிடுச்சு, நம்ம குருமா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம். வெங்காயத்தை இது மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு வெங்காயத்தை பாதி அளவுக்கு வதக்கிடலாம். ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு வதங்குச்சுன்னா போதும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட பொடியாக கட் பண்ண ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அப்புறம் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கிடலாம். குருமாவுக்கு தக்காளி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், சின்னதாக ஒன்று சேர்த்திட்டிங்கன்னா போதும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு, நம்ம காய்கறியெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு பொடியாக கட் பண்ண ரெண்டு கேரட், ஏழு எட்டு பீன்ஸ், பொடியாக கட் பண்ண ஒரு உருளைக்கிழங்கு, கால் கப் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். அதாவது இந்த காய்கறியெல்லாம் நான் 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதை சேர்த்திடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட காலிஃப்ளவர் அப்புறம் ரூக்கூல் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் குருமா நல்லா டேஸ்டியாக இருக்கும். காய்கறியெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. நம்ம பொடியாக கட் பண்ணியிருக்கிறதுனால இது ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். இந்த வெள்ளை குருமாக்கும் சப்பாத்தி, ரொட்டி, பரோட்டாவுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ காய்கறியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் விழுதை உள்ளே சேர்த்துடலாம். தேங்காய் விழுது சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ தேங்காய் விழுது நல்லா வதங்கிடுச்சு, இது கூட நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஒரு கப் அளவுக்கு சேர்த்துனீங்கன்னா போதும். தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்திக்கோங்க. இந்த வெள்ளை குருமா வந்து 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும், குயிக்காகவும் செஞ்சிடலாம். இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, குருமா நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு, காய்கறியும் ரொம்ப நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கடைசியாக பொடி பொடியாக கட் பண்ண கொஞ்சம் மல்லித்தலை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு இப்போது ரொம்ப சுவையான ஆரோக்கியம் நிறைந்த வெள்ளை குருமா தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.